இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சில் ஊறு. நம்ம எடுத்தோன்னு என்ன பண்ணுறோம்னா கொய்யாக்காய் அளவு சைஸ்க்கு புளி எடுத்து ஊற வச்சுட்டு மண் சட்டியை அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிக்கிறோம். ஏன் மண் சட்டியில் பண்ணுறோன்னா மண் சட்டியில் மீன் குழம்பு பண்ணும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம். சரி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அது நல்ல ஹீட் ஆன அப்புறம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறோம். மீன் குழம்புக்கு வெந்தயம் ரொம்ப முக்கியம். அதில் கொஞ்சம் கசப்பு தெரியும், ஆனால் நம்ம இதில் நல்லா ஹீட் பண்ணும்போது ஃப்ரை பண்ணும்போது அந்த கசப்பு கொஞ்சம் கம்மியாகும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்புறம் சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். சோம்பு ஆட் பண்ணிட்டு இது ரெண்டுமே வந்துட்டு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகணும். அப்போ தான் அது ஃப்ரை ஆகி அதோட கசப்பு தன்மை கொஞ்சம் போயிருக்குன்ற மாதிரி இருக்குமா. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். ஃப்ரை பண்ணோன்னே நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை பெரிய வெங்காயம் இருக்குன்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் இல்லாமல் இருக்காது, பட் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ரா தரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த வெங்காயத்தை நல்ல ப்ரௌன் கலரில் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. தென் வந்துட்டு இதில் ஒரு 7 to 8 பல் ஆஃப் பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். 7-8 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம். பூண்டு ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 4-5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணிக்க போகிறோம், அதனால் பச்சை மிளகாய் 5 ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வதங்கினோடனே வெங்காயத்தோடு தக்காளியும் போட்டு வதக்கிக்கிறோம். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கோம். இப்போது 1.5 கிலோ மீனுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, 5 பச்சை மிளகான்ற அளவுக்கு போட்டிருக்கோம். இது நல்ல பேஸ்ட் மாதிரி வதங்கட்டும். இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா எண்ணெயில் கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது அது கொஞ்சம் கருகுன மாதிரி ஆகிடப்போதுன்ட்டு தக்காளி ஆட் பண்ண அப்புறம் ஆட் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் பேஸ்ட் ஆனோடனே மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். முன்னாடியே சொன்ன மாதிரி 5 பச்சை மிளகாய், 1 மிளகாத்தூள் ஸ்பூன் போட்டிருக்கோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அப்புறம் நல்லா திக்காக வேணுன்றதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு கொழம்பு மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கோம். வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுற கொழம்பு மசாலா தூள் இது. அதனால் இதில் மல்லி எல்லாமே இதுலேயும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் நல்லா ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் மாதிரி இதாகிடும். இது நல்லா திக்கானோன்னே நம்ம வந்து திக்காக கரைச்சி வச்சுருக்க புளி கரைச்சல் ஆட் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி சால்ட் ஆட் பண்ணிப்போம். உப்பு கல் உப்பு வந்து நம்மளுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேஸ்ட் பார்த்து இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம திக்காக கரைச்சி வச்சுருக்க புளி கரைச்சலையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள் நல்லா திக்காக இதோட கன்சிஸ்டன்சி இருக்கும். இப்போது ஃபர்ஸ்ட் புளி தண்ணி வந்துட்டு நல்லா திக்காக இருக்கும், செகண்ட் தண்ணி வந்துட்டு நல்லா கரைச்சிட்டு வெறும் தண்ணி அதாவது கம்மியாக புளி இருக்கிற மாதிரியான தண்ணி தான் செகண்ட் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். சைடில் அப்படியே எங்கள் அம்மா ரசத்துக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இதை நல்லா வந்து நம்ம கொதிக்க விட்டுறணும். கொதிக்க விட்டுட்டு இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இப்போ இப்படி தான் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம மீன் ஆட் பண்ணிப்போம். இதில் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் தான் மீன் ஆட் பண்ணோம். மீன் ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் இன்றைக்கி எடுத்திருக்க மீன் என்னென்னு பார்த்திங்கன்னா கோலா மீன் அப்புறம் மத்தி மீன் ஒரு 2-3 இருக்கும். கோலா மீன் வந்துட்டு 1.5 கேஜி எடுத்துருக்கோம், 1.5 கிலோ எடுத்திருக்கோம். அதுக்கு இது தான் அளவு. மீன் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் காய்ச்சும் நல்லா அதை கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மீன் வந்து சீக்கிரம் வெந்துருமா, அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க விட தேவையில்லை.
இந்த மீனோட இந்த குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ உங்களுக்கு பெப்பர் பிடிக்கும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பிடிக்கும், எங்கள் வீட்டில் இருக்கிற பிடிக்கும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும்ன்றதுனால நாங்கள் பெப்பரை மலை சாரல் மாதிரி தூவி விட்டுக்கிறோம். ஸோ இங்கே நான் என் பேச்சு நிறுத்திக்கிறேன். அண்ட் அடுத்து வரப்போகிற சவுண்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ போலாகும் முழுவதும் பருக்குது. அட சுட அந்த மதுரு மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye bye from it's me Janu Papa. Bye bye. அத நினைச்சு தான் மனோ போலாகும் முழுவதும் பறக்குது.